அதிநவீன கருவிகளுடன் இந்த விபத்து நடந்த இடத்தில் மீட்பு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருவதாகவும் நமக்கு தகவல் கிடைக்கிறது. குறிப்பாக இந்த தண்டவாளத்தின் மீது ஒரு ரயில் தகுந்து இருக்கும் பொழுது அந்த ரயில் பெட்டிகளை மீட்கும் என்ற பணியானது மிகவும் சவாலான காரியமாகவே இருக்கும். அதே நேரத்தில் சாய்ந்து கிடைக்கின்ற அந்த ரயில் பெட்டியின் மீது மற்றொரு ரயில் மோதுகின்ற அந்த நிகழ்வானது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த மிகப்பெரிய அந்த விபத்தானது ஒரு உயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு இருக்கிறது. விபத்தில் சிக்கியிருக்கக்கூடியவர்களுடைய அந்த உடல் மற்றும் உயிருக்கு போராடக்கூடிய மீட்பதற்கான அந்த அதிநவீன கருவிகளை கொண்டு செல்லக்கொண்டு அவர்களை மீட்பதற்கான அந்த பணியும் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. போக்குவரத்துத்துறை அமைச்சர் சிவசங்கர் அதிகாலை சென்று ஒடிசாவில் சென்று அந்த விபத்து நடந்திருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நடவடிக்கைகளையும் மீட்பு பணிகளை மேற்கொள்வதற்காக செல்ல இருப்பதாகவும் தற்போது அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக ஒடிசா முதலமைச்சர் நவீன் பட்நாயக்குடன் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தொலைபேசி மூலமாக பேசியிருக்கிறார். கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் ரயில் விபத்து குறித்து அந்த விவரங்களை கேட்டறிந்ததாகவும் நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டின் சார்பில் தேவைப்படும் உதவிகளை ஒடிசாவுக்கு வழங்க தயாராக இருப்பதாகவும் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த உத்தரவாதத்தை அளித்திருக்கிறார். அமைச்சர்கள் அதிகாரிகள் கொண்ட குழுவினரை ஒடிசாவிற்கு அனுப்பி வைப்பதாக அவர் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையிலான அந்த அதிகாரிகள் அடங்கிய குழுவானது நாளை செல்ல இருக்கிறது. குறிப்பாக விபத்தில் 200 மேற்பட்டோர் காயம் அடைந்திருக்கலாம் என்ற அடிப்படையில் கூறப்படுகிறது. ஆனால் அந்த விபத்தானது மிகவும் பயங்கரமான விபத்தாக மாறியிருக்கிறது. ஒரே நேரத்தில் தண்டவாளத்தில் தடம்புரண்ட 4 பெட்டிகளின் மீது அடுத்து வந்த ரயிலானது மோதிருக்கக்கூடிய அந்த நிகழ்வானது 2 பிறகு நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ரயில் விபத்தாக தற்பொழுது பார்க்கப்படுகிறது. ரயில் விபத்தில் சிக்கிய பயணிகளை மீட்க பேரிடர் மீட்புக் குழுவினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தற்போது அந்த மீட்பு பணிகளில் ஈடுபட்டு வந்தாலும் அந்த பாதிப்பானது அதிகமாக இருப்பதாலும் ரயிலினுடைய அந்த மோதல் அந்த விபத்தானது மிகவும் பயங்கரமாக இருந்ததன் காரணமாகவும் அவர்களை மீட்கக்கூடிய அந்த பணியானது சவாலான காரியமாகவே மீட்பு படையினருக்கு இருப்பதாக அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. குறிப்பாக அங்கு இருக்கக்கூடிய அந்த ரயில் பெட்டிகளில் இருந்து அவர் பாதிப்பில் மாட்டியிருக்கக்கூடிய அந்த ரயில் பெட்டிகளில் சிக்கக்கூடிய பொதுமக்களை மீட்பதற்கான அதிநவீன கருவிகள் கொண்டு செல்ல இருப்பதாகவும் தற்போது அந்த தகவல் கிடைத்திருக்கிறது. அவசர கால கட்டுப்பாட்டு அறையை அணுகுவதற்கான அந்த எண்களும் வழங்கப்பட்டிருக்கிறது. 044-2533 09-52 ஒன்றை அந்த எண்கள் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகிய எண்களை தொடர்பு கொள்ளலாம். தெற்கு ரயில்வே சார்பில் இந்த எண்களானது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக விபத்தில் காயமடைந்த மீட்கப்பட்டவர்களை மீட்கப்பட வேண்டியவர்களுக்கான அந்த தகவலை நாம் அளித்து கட்டுப்பாட்டு அறையை தொடர்பு கொண்டு யாரேனும் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களை உடனடியாக நாம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லக்கூடிய அந்த பணிகளை நடைபெறுவதற்காகவும் அந்த பணிகளை மேற்கொள்வதற்காகவும் தற்பொழுது இந்த அறிவிப்பானது அவங்க வெளியிட்டிருக்கிறது. குறிப்பாக நாளை காலை தமிழகத்தில் இருந்து அமைச்சர்கள் மற்றும் அதிகாரிகள் அடங்கிய குழுவானது ஒடிசா சென்று அங்கு மீட்பு பணி எவ்வாறு நடக்கிறது, அங்கிலிருந்து மீட்கப்பட்ட தமிழகத்தைச் சேர்ந்தவர்கள் எவ்வளவு பேர், அந்த விவரங்கள் எல்லாமே நாளை தெரிய வரும். குறிப்பாக அந்த உயிரிழப்பு என்பது 50 என்று கூறப்படுகிறது. ஆனால் அதற்கு அதிகமாகவே இருக்கலாம் எனவும் நம்ம தகுந்த அந்த தகவலானது நமக்கு கிடைத்திருக்கிறது. அந்த விபத்து என்பது மிகவும் மோசமான விபத்து என்பதன் காரணமாக தற்பொழுது தமிழகத்தில் இருந்து மீட்பு பணிகளுக்கு உதவிகளை அனுப்புவதாக தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஒடிசாவினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய நவீன் பட்நாயக் நாளை காலை நேரடியாக சென்று அந்த மீட்பு பணியை நடக்கக்கூடிய அந்த பகுதிகளிலும் பார்வையிட இருக்கிறார். குறிப்பாக இது போன்று 2 ரயில்கள் ஒரே ஒரு தண்டவாளத்தில் ஒரு ரயில் சாய்ந்திருக்கும் பொழுது மற்றொரு ரயில் மோதுகின்ற அந்த நிகழ்வானது மிகவும் மோசமான ஒரு விபத்தை தற்போது ஏற்படுத்தியிருக்கிறது. இது மிகப்பெரிய உயிரிழப்பையும் தற்பொழுது ஏற்படுத்தியிருக்கிறது.